ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட மேக்ஸ் இன்ஃபார்த்தி மா சேனலில் நம்ம லெவல்த் மேக்ஸ் ரிஃப்ரெஷர் கோர்ஸில் உள்ள செகண்ட் சாப்டர் தொடர் வரிசைகள் கூட உள்ள கூட்டு தொடர் வரிசையை பார்க்க போகிறோம் இதில் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டளை நோக்கங்களில் தொடர் முறையை பற்றி அறிகிறது கூட்டு தொடர் முறையில் பற்றி அறிகிறது அதான் டாப்பிக்கு நமக்கு இதில் என்னென்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர் முறைன்னா தொடர் முறை என்பது பட்டியலில் உள்ள உறுப்புகளை ஒரு குறிப்பிட்ட முறையில் அரிசைப்படுத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வரிசையாக குப்பை வந்து ஒன் ரெண்டு மூணு நாள்னு எழுதுவோம்ல அதான் வந்து நமக்கு தொடர் முறை அதை எப்படி கொடுத்துருக்காங்க கீழே வந்து அது இப்போ நான் சம்லாம் போடல அது புரியும் தொடர்முறை ஒரு சார்பாக கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க கீழே முடிவுகள் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள எல்லாமே முக்கியமானது நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முடிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா தொடர்முறைகளும் சார்பாகும் ஆனால் எல்லா சார்புகளும் தொடர்முறை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தொடர் முறை முடிவுறு உறுப்புகளை கொண்டிருந்தால் அது முடிவுறு தொடர் முறை எனப்படும் சொல்றாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா ஒரு முடிவுறு தொடர் முறை அப்படின்னு சொல்றாங்க தொடர் உறுப்புகள் மீண்டும் மீண்டும் வரலாம் அப்படின்னா என்ன ஒன்னு கமா ரெண்டு திரும்ப ஒன்று அப்படி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தொடர் முறையில் உறுப்புகள் அனைத்தும் சமமானால் மாறிலி தொடர் முறை எனப்படும் இப்போ ஒன்று 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 ஒன்றுன்னு ஃபுல்லாக அறிஞ்சு வச்சுக்கோங்களேன் அது வந்து மாறிலி தொடர் முறைன்னு சொல்றாங்க இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க பின்வரும் தொடர் முறையின் அடுத்த மூன்று உறுப்புகளை காலங்கு கொடுத்துருக்காங்க அஞ்சு ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு இதுல அஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சு

இது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு தான் இருக்குது அதுக்கு வந்து நம்ம இப்படி இதாகவே நாலாவது உறுப்பு கேட்டுருக்காங்க நம்ம கரெக்டாக நாலாவது உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அதனால ஏ பவர் எண்ணு போட்டு என் ப்ளஸ் ஒன்று எண் வந்து ஒற்றைப்படை என்ன என் ப்ளஸ் ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ நமக்கு வந்து என்ன நமக்கு என்ன வரும் இப்போ அவங்க வந்து நாலாவது உறுப்பு கேட்டிருக்கனால இப்போ நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அந்த மாதிரி வரலாம்ல அதனால் வந்து என் ப்ளஸ் ஒன்று கொடுத்துட்டு என் ஒற்றைப்படை எண்ணின்னு கொடுத்துட்றாங்க அதே மாதிரி எண் இரட்டைப்படையெனில் அப்படின்னு கொடுத்தாங்க நாலு இருக்கிறதுனால நாலு வந்து ஒரு இரட்டைப்படை எண் இங்கே நாலு இருக்கிறனால நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அது வந்து ஒற்றைப்படை எண் ஆகும் தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க இப்படி மட்டும் எழுதினா போதும் நம்ம என்னென்னு இதுக்கு எழுத தேவையில்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவன் மாணவர்களுக்குன்னு கொடுத்து ஒரு பின்வரும் தொடர் முறைகளில் முதல் ஆறு உறுப்புகளை காணும்னு கொடுத்துருக்காங்க இது ஆன்சர் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே மூணு கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இப்போ என்னன்னு கொடுத்துட்டு செட் ஆஃப் என்ன இஸ் இது என்பது ஒன்று ரெண்டு மூணு எண்ணு கொடுத்துட்டாங்க அடுத்து ஏ என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ என் மைனஸ் டூ ப்ளஸ் ஏ என் மைனஸ் கொடுத்துட்டு என் வந்து கிரேட்டர் தென் த்ரீ அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்படி இப்போ வந்து நம்ம இப்போ இந்த கணக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் முதல் ஆறு உறுப்புகளை இந்த இதுக்கு வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் மாதிரி இந்த மூணு கணக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்தபடி நம்ம கேள்வி எடுத்து எழுதியாச்சு இப்போ வசு வந்து நம்ம என்ன ஒன்றா ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் ஒன்றுன்னு எடுத்தால் ஏ பவர் ஒன்று என்ன வரும் ஒன்று தான் ஏன்னா வந்து எண் என்பது ஒன்றெண்டு மூணுனா எண்ணும் வந்து அப்படியே எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதான் வந்து நமக்கு எண்ணெய் ஏ பவர் எண்ணு அதான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம எண்ணு வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ பவர் ஏ ஒன்று வந்து நமக்கு ஒன்று தான் அதே மாதிரி எண்ணு ரெண்டுன்னு எடுத்தாலும் அவங்க எண்ணெய் என்பது ஒன்றெண்டு மூணுனாலும் அதுக்கு அதிலே ரெண்டுக்கு வந்து எண்ணு தான் அப்போ என்ன வரும் ஏ ஏ டூ வந்து ரெண்டு அடுத்து ஏ த்ரீயும் அதே மாதிரி எண்ணு தாங்க ஏ த்ரீன்னா மூணு ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம் அடுத்து மூணு வீடு அதிகமாக இருந்தாலும் கொடுத்துருக்காங்களா இதுக்கு தான் நம்ம வந்து பிரதி இட்டு போகணும்

என் 1 ஒன்றுக்கு பார்த்தா 4 மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ நாலு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஏ நாலு மைனஸ் மூணு இப்போ ஏ நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு ப்ளஸ் நாலில் ரெண்டு போயிடுச்சுன்னா ரெண்டு ப்ளஸ் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று இப்போ ஏ பவர் த்ரீ என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ பவர் டூ என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு ப்ளஸ் ஏ ஏ ஒன்று என்ன நம்ம கேட்லடி தெரியும் ஒன்று இப்போ மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சோட ஒன்று கொடுத்திங்கன்னா ஆறு இதான் நமக்கு வந்து ஏ ஃபோர் இப்போ நாலு உருப்பு பண்ணி பிடிச்சி இப்போ பஞ்சாவது உருப்பு பண்ணி பிடிக்கப்பறம் இதில் இப்போ என் ஃபைன்னு எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டா இப்போ ஏ என் வருதா அப்போ ஏ என் மைனஸ் ஒனுக்கு பார்த்தா அஞ்சு மைனஸ் ஒன் ஏ என் மைனஸ் டூக்கு பார்த்தா அஞ்சு மைனஸ் டூ என் மைனஸ் த்ரீக்கு பதிலாக அஞ்சு மைனஸ் த்ரீ அப்போ ஏ அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா என்ன வரும் நாலு அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா என்ன வரும் மூணு அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா ரெண்டு அப்போ ஏ ஃபோர் ஏ ஃபோருக்கு நமக்கு என்ன தெரியும் நம்ம எப்போதானே கண்டுபிடிச்சோம் ஆறு அடுத்து ஏ த்ரீக்கு நமக்கு தெரியும் த்ரீ ஏ டூ நம்ம கண்டுபிடிச்சோம் டூ ஆறு மூணு ஒன்போது ஒம்போது ரெண்டு பதினொன்று அப்போ ஏ ஃபைவ் வந்து பதினொன்று இப்போ ஆறாவது பிடிக்கப்பறம் என் ஆறுன்னு எடுத்து

சொல்லதெல்லாம் எடுத்து எழுதுறோம் ஒன்று ரெண்டு மூணு ஆறு பதினொன்று இருபது இதான் வந்து முதல் ஆறு உறுப்புகள் இப்போ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ என்னன்னு கொடுத்துட்டு அந்த கணக்கு கொடுத்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்னு எண்ணிக்கொண்டு ஒன்னா நம்ம வந்து ஒன்று ஸ்ட்ரைட்டாக பிரதிக்கலாமா எண்ணிக்கொண்டு ரெண்டுனா ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக பிரதிக்கலாமா எண்ணு வந்து ரெண்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனில் போட்டு நம்ம பிரதிடணும் இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஒன் தேவை அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ எண்ணிக்கொண்டு ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் எடுத்தால் எண்ணி கொல்டு ஒன்று தான் ஸ்ட்ரைட்டாகவே ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ ஏ ஒன்று என்ன ஒன்று எண்ணிக்கோல்டு ரெண்டுனா ஏ டூவும் ரெண்டு அடுத்து இப்போ எண்ணிக்கோல்டு த்ரீ ஏன்னா ரெண்டை விட அதிகமாக இருக்கு அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் பயன்படுத்தணும் அப்போ என் மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக த்ரீ மைனஸ் ஒன்று என் மைனஸ் டூக்கு பதிலாக த்ரீ மைனஸ் டூ

ஏ டூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு இப்போ மூணு ரெண்டும் அஞ்சு இப்போ ஏ ஃபோர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் ஏ பார்த்தீங்கன்னா ஏ என் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக அஞ்சு மைனஸ் போடுறோம் ஒட்டு ப்ளஸ் ஏ ஃபைவ் மைனஸ் டூ என் மைனஸ் டூக்கு பதிலாக இப்போ ஏ அஞ்சில் ஒன்று கழிச்சா நாலு அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா இப்போ நமக்கு தெரியும் அஞ்சு ஏ தெரியும் மூணு போட்டால் அஞ்சு மூணு எட்டு இதான் நமக்கு ஏ இன்னும் ஒரு உறுப்பு ஆறாவது உருப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ ஆறாவது உறுப்புக்கு பாருங்கள் ஏ ஆறா இப்போ என் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக ஆறு மைனஸ் ஒன்று என் மைனஸ் டூ கொடுத்தாலும் ஆறு மைனஸ் டூ இப்போ ஏ ஆறில் ஒன்று போச்சுன்னா என்ன அஞ்சு ஆறில் ரெண்டு போச்சுன்னா என்ன நாலு அப்போ ஏ ஃபைவ் நம்ம ஆல்ரெடி தெரியுமா எட்டு ஏ ஃபோர் அஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எட்டு அஞ்சே கொடுத்தீங்கன்னா பதிமூணு இதுதான் வந்து நமக்கு ஏ ஆ ஏ சிக்ஸ்ஸு இப்போ முதல் ஆறு உறுப்புகள் இப்போ நம்ம ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் கண்டுபிடிச்சோமா அது எல்லாத்தையும் எழுதி எழுதிடும் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பதிமூணு இப்போ நெக்ஸ்ட்டு அதிலே தாட்சம் பார்க்கலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏஎன்னு கொடுத்துட்டு ஈக்கோல் மைனஸ் ஒன் பவர் என் பை என் இது எதுவுமே கொடுக்கல எண்ணிக்கொல்டு ஒன்று எண்ணிக்கொள் ரெண்டு அப்படிலாம் இந்த கேள்வி இல்லை இப்படி தான் இந்த கேள்வியே ஃபஸ்ட்டு எண்ணிக்கொல்டு ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஏ ஒன்று தேவை நமக்கு இப்போ ஏ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று பவர் எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பிரதிடுறோம் ஒன்று பை எண்ணுக்கு பதிலாக இங்கே வந்து இப்போ ஒன்று பிரதிடுறோம் ஏன்னா எண்ணிக்கொள் ஒன்று எடுத்தனால எண்ணிக்கொழுது ஒன்று அப்போ மைனஸ் ஒன் பவர் ஒன்னா என்ன வரும் மைனஸ் ஒன்று கீழே வந்து ஒன்று இருந்தாலும் எல்லா நம்பர் கீழே ஒன்று இருக்குது அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக மைனஸ் ஒன்று எடுத்து எழுதிவிட்டோம் இப்போ எண்ணிக்கொல்டு ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரெண்டு அப்போ மைனஸ் ஒன்று எண்ணுக்கு பதிலாக ரெண்டு கீழே எண்ணுக்கு பதிலாக ரெண்டு அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு வந்துச்சு அப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று நமக்கு ப்ளஸ் ஒன்று பை டூ இருக்குது அதை எடுத்து எழுதிவிடும் இப்போ எண்ணிக்கொல்டு த்ரீனா

அப்போ மைனஸ் ஒன்று பை மூணு இதுக்கு தான் நமக்கு ஆன்சர் இப்போ எண்ணிக்கூள் நாலுனா ஏ ஃபோர் பாருங்கள் அப்போ மைனஸ் ஒன் பவர் நாலு பை நாலு அப்போ மைனஸ் ஒன்று இங்கே வந்து இரட்டைப்பட இருக்கிறனால நமக்கு ப்ளஸ்ஸாக வரும் என்னாலும் இதனாலும் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்னொரு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் இன்ட்டு பிளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று தான் நமக்கு பை நாலு வந்துருச்சு இப்போ எண்ணிக்கோட்ட அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பவர் ஃபைவ் பை ஃபைவ் அப்போ மைனஸ் இது வந்து ஒற்றை பண்ணில் இருக்க அப்போ நமக்கு மைனஸ் தான் வரும் மைனஸ் ஒன் பை ஃபைவ் எண்ணிக்கோள்கிட்ட ஆறு ஏ பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் பவர் ஆறு அப்போ நமக்கு மைனஸ் ஒன் பவர் ஆறுன்னு இன்னொரு நமக்கு வந்து ஆறு தான் மைனஸ் ஒன்றுன்னு பவர் ஆறுனா இது இரட்டைப்படையில் இருக்கிறதுனால ஒன்று தான் ஒரு ஒன்பது ஆறு முதல் ஆறு உறுப்புகள்னு மூ மைனஸ் ஒன்று ஒன் பை ரெண்டு மைனஸ் ஒன் பை மூணு ஒன்று பை நாலு மைனஸ் ஒன் அஞ்சு ஒன்று பை ஆறு எடுத்து எழுதிட்டேன் அடுத்து அதிலே செகண்ட் கொஸ்டின் பார்த்துருங்க பின்வரும் தொடர் முறைகளில் என்னாவது உறுப்பு காண்க அப்படின்னு மூணு கேள்வி கொடுத்துருக்காங்க இதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ டூ பை த்ரீ த்ரீ பை ஃபோர் ஃபோர் பை ஃபைவ் கொடுத்துட்டு எக்ஸட்ரா த்ரீ டாட்ஸ் வச்சுட்டாங்க இதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன கேட்டுக்காங்க என்னாவது உறுப்புன்னு கேட்டுக்காங்க என்னாவது உறுப்புனா எப்படி கண்டுபிடிப்போம் இதுக்கு வந்து என்ன பவர் எண்ணு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு கண்டுபிடிக்கும் இதுதான் நமக்கு வந்து ஆன்சரு அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஏ பொது என்னாவது உறுப்புனா அதுக்கு வந்து என்ன 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 எடுத்தாலும் நமக்கு வந்து அது ஆன்சர் வரணும் இது ஏன் நான் இப்போ ஏ ஏப்பவ ஏ என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்னக்கு பதிலாக ஒன்று பிரதிடுறேன் ஒன்று அப்போ கீழே ஒன்று பிரதிடுவேன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு அப்போ ஒன் பை ரெண்டு அடுத்து ரெண்டு பிரதிங்க ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு வருதா அடுத்து மூணு பிரதிங்க மூணு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு வருதா அடுத்து நாலு ஏன் நாலு பை நாலு ப்ளஸ் ஒன்று நாலு பை அஞ்சு வருதா எல்லாமே வரும் அந்த மாதிரி எடுக்கணும் எல்லா நம்பர்ஸும் நம்ம வந்து ஒரு பொது உறுப்பு மாதிரி வச்சுக்கோங்க அதான் இப்போ ஏ ஏ ப ஏ வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு இந்த கணக்கு என் பை என் ப்ளஸ் ஒன்று இது நம்ம வரவும் காண்டி இப்படி போட்டிருக்கேன் அவங்களுக்கு கீழே வந்து ஆறு பத்து நாலு பன்னெண்டு ரெண்டு பதினாலு ஜீரோ பதினாறு கமா மைனஸ் ரெண்டு இன்ஃபினும் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏழு மைனஸ் எண்ணு எட்டு ப்ளஸ் எண் அப்படின்னு போட்டிருக்கேன் அது என்னானது ஒற்றையப்பட எண்ணாக் இருந்தால் ஏழு ப்ளஸ் ஏழு மைனஸ் எண் என்னானது இரட்டைப்படை என்ன இருந்தால் எட்டு ப்ளஸ் இது நம்மளாம் பார்த்து எடுக்கணும் கொஞ்சம் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு இப்போ ஏழு மைனஸ் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன் எனக்கு பதிலாக ஒன்று எடுத்தால் ஏழு மைனஸ் ஒன்று ஆறா அடுத்து எட்டு அடுத்து ஏழு மைனஸ் ரெண்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு எடுத்தால் என்ன வரும் நமக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் நம்ம கீழே பதிவுக்கலாம் ஏழு மைனஸ் ஒன்று போட்டால் நமக்கு ஆறா அடுத்து இரட்டை பண்ண இர இரட்டைப்படை என்ன இருந்தால் இரட்டை படை எண்ணாக இருந்தால் எட்டு ப்ளஸ் ரெண்டு எட்டு ப்ளஸ் ரெண்டுன்னா பத்து அடுத்து அடுத்து நமக்கு ஏழு மைனஸ் ரெண்டு அதை நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒற்றைப்படை எண் அப்போ ஒண்ணுக்கு அடுத்து மூணு எடுக்கணும் மூணு எடுத்தீங்கன்னா ஏழு மைனஸ் மூணு நாலு வரும் அடுத்து எட்டு ப்ளஸ் மூணுக்கு அடுத்து நம்ம வந்து நாலு எடுக்கலாம் ஏன்னா இரட்டை படையின்னு தான் நாலு இப்போ எட்டு பிளஸ் நாலு பன்னெண்டு வருதா அடுத்து ஏழு மைனஸ் நம்ம ஆல்ரெடி மூணு எடுத்துட்டோமா அடுத்து இப்போ அஞ்சு எடுக்கணும் ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு வந்துருச்சா அடுத்து எட்டு பிளஸ் ஆறு எட்டு ஆறு பதினாலு அடுத்து ஏழு மைனஸ் நம்ம ஆல்ரெடி அஞ்சு எடுத்துட்டோம் ஏழு மைனஸ் ஏழு எடுக்கணும் இப்போ ஏழு மைனஸ் ஏழுனால் ஜீரோ வருது இங்கே எட்டு ப்ளஸ் எட்டு 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 பதினாறு வருதா அடுத்து ஏழு மைனஸ் நம்ம ஏழு எடுத்துட்டோம் ஏழுக்கு அடுத்து என்ன ஒற்றைப்படை

அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் ஃபைவ் பை சிக்ஸ் செவன் பை எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன எடுக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் டூ என் மைனஸ் ஒன் பை டூ எண் எடுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு பதிலாக ஒன்று பிரதிடுறேன் டூ இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை டூ இன்ட்டு ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இருக்கும் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்று பை ரெண்டு வருதா அடுத்து ரெண்டு இன்ட்டு மூணு இர மூணு ஆறு மைனஸ் ஒன்று ஆறில் ஒன்று நமக்கு இர சாரி ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுனா இரண்டா நாலு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு இரண்டாக சாரி நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு பை ஈரெண்டாக நாலு மூணு பை நாலு நமக்கு வருதா அடுத்து ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஒன்று இர மூணு ஆறு மைனஸ் ஒன்று ஆறில் ஒன்று போயிடுச்சுன்னா அஞ்சு அஞ்சு பை மூணு ஆறு வருதான் அடுத்து ஏழுக்கு ஈரேலாம் சரி ஏழு வருந்ததுக்கு நம்ம நாலு இரநாங்க எட்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு நாலு அப்போ எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு இரநாங்கு எட்டு அதே மாதிரி எல்லாத்துக்கும் வரும் அதான் இது வந்து பொது உறுப்பாக எடுத்திருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு கூட்டு முறையை பற்றி பார்க்கலாம் கூட்டு தொடர் முறைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்ரிக் ப்ராக்ரெஸ் அது வந்து ஏபின்னு குறிப்போம் இது இதோட பொது இப்ப நமக்கு இதுல வந்து நம்ம பொது வித்தியாசம் இருக்கும் முதல் உறுப்பு கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் இருக்கு இதுல என்னாவது உறுப்பு எல்லாமே இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் இதுல நம்ம கூட்டுத்தொடர் வரிசையோட பொது உறுப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட பொது வடிவம் இப்படிதான் இருக்கும் ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி இப்போ எக்ஸெட்ரா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்னு அடின்னு கொடுத்துருக்காங்க எல்லா தேவையாக இப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி அடுத்து ஏ பிளஸ் த்ரீ டி அப்படின்னு ஒரு ஏ ஒன்றுனா ஒன்று பிளஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படி ஒன்று பிளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மூணு அப்படி வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அதை கூட்டுத்தர அம்சை கூட்டி கூட்டி நம்ம போடுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதுல ஏங்கிறது முதல் உறுப்பு வசதி என்ன இருக்கோ அதான் வந்து முதல் உறுப்பு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன ஃபார்முலா பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன் தான் நம்ம கண்டுபிடி பொது வித்தியாசத்துக்கு கூட்டு தொடர் வரிசையில் பெருக்கு தொழில் வரிசைக்கு வேற எதுக்கு அடுத்த சாப்டரில் பார்க்கலாம் அதை இப்போ டி ஈக்குவல் டு டூ மைனஸ் டி ஒன் இப்போ கூட்டு தொடர் வரிசையில எண்ணாவது உறுப்பு டிஎன் வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ நமக்கு வந்து எடுத்துக்காடு சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒம்பது ஆறு மூணு என்பது மூனை பொது வித்தியாசமாக கொண்ட கூட்டு தொடர் வரிசை கூட்டு தொடர் முறை அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டி கொடுத்துட்டாங்க டி என்ன மைனஸ் மூணு கொடுத்துட்டாங்க ஏ நமக்கு தெரியும் பன்னெண்டு அப்போ நமக்கு இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இதில் இப்போ எட்டாவது உறுப்பை காண்க ஏழாவது உறுப்பை காண்க அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் ஆனால் இங்கே எடுத்துக்காட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க இது ஏன் மைனஸ் மூணை பொது வித்தியாசமாக கொண்ட கூடுத்த வரிசைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் ஒன்போது போச்சுன்னா பன்னெண்டில் வந்து ஒம்போது கழிங்க பன்னெண்டு மைனு இங்கே உங்களுக்கு போட்டு காட்டுறேன்

ரூட் மூணுன்னு கொடுத்துட்டு ரூட் மூணை பொது வித்தியாசமாக கொண்ட ஒரு கூட்டு தொடர் முறைன்னு கொடுத்துடுறாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் தான் போடுவோம் இப்போ ரூட் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் ரெண்டுன்னு போடுவோம் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் மைனஸ் ரூட் ரெண்டுன்னு போட்டால் ப்ளஸ் ரூட் ரெண்டுக்கு மைனஸ் ரூட் ரெண்டு கேன்சல் ஆன்சர் என்ன ரூட் மூணு அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும் அதனால்தான் வந்து ரூட் மூனை வந்து பொது வித்தியாசமாக கொண்ட கூட்டு தொடர் முறையின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கூட்டு மூன்று உறுப்புகள் கொடுத்து இப்போ மூன்று உறுப்புகளின் கூடுதல் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி அதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி இதை தான் நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து பொது வடிவத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் மூன்று பூஜ்ஜியமற்ற எண்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமை அதற்கான நிபந்தனை டூ பி கோட் ஏ ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மாணவர்களுக்கு வந்து என்ன ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் வசு கேள்வி பார்த்திங்கன்னா பின்வரும் தொடர்முறை ஒரு கூட்டத்துடன் முறையாக என்ன சோதிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கணக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒரு கூட்டத்தோட முறையான கண்டுபிடிக்க நம்ம என்ன பாத்தீங்கன்னா இதோட பொது வித்தியாசங்கள் சமமா இருந்தா தான் இது ஒரு கூட்டத்தொடர் வரிசை வச்சு கண்டுபிடிக்க நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க நம்ம என்ன டூ டி டூ மைனஸ் டி ஒன் அதே மாதிரி டி டூ அடுத்து அதே தான் வரும் அடுத்து டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ டி ஃபைவ் மைனஸ் டி ஃபைவ் டி ஃபோர் அதான் நமக்கு வந்து பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஃபார்முலாஸ் அப்போ இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் போடுறேன் மைனஸ் ஒன்று டி டூ மைனஸ் ஒன்னா டி ஒன் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு இப்போ டி ஒன் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு நெக்ஸ்ட் டி த்ரீ டி த்ரீன்னா ஒன்று மைனஸ் ஒன்னு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் ஒன்னு அப்ப ஒன்னு மைனஸ் இன்டூ மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு ஆயிடுச்சு இது மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு சேமா இருக்கா இல்ல அப்படின்னா இது ஒரு கூட்டத்தொடர் முறை அல்ல போட்டோம் நெக்ஸ்ட் ஏஎன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னு கொடுத்துடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மொத்தமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம் அப்போ இதுதான் நமக்கு எல்லாமே டி டூ டி த்ரீ எல்லாமே அப்படி எடுத்துக்கணும் ஃபஸ்ட் இப்போ டி டூ மைனஸ் டி ஒன்றுனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மைனஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜீரோ அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூனால் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மைனஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜீரோ தான் நமக்கு ஆன்சர் ரெண்டு சேமாக இருக்குதுனால இது ஒரு கூடு முறையாகும் அப்படின்னு போட்டோம் நெக்ஸ்ட்டு தேட்ச பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று எக்ஸட்ரான்னு கொடுத்துட்றாங்களா இப்போ டி டூ மைனஸ் டி ஒன்னா

ஃபோர்த் சம்மில் பாருங்கள் இது ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோன் இருக்குது இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் போட்டால் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் வரும் அடுத்து டி த்ரீ மைனஸ் ஜீரோ டி டூ போட்டாலும் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் வரும் அப்போ இதுவும் ஒரு ஒரு கூட்டு தொடர் முறை தான் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு நாலு கொடுத்துருக்கேன் முதல் உறுப்புனாலும் ஏ அது வந்து நாலு கொடுத்துட்றாங்க பொது வித்தியாசம்னா டி டி ஈக்குவல் டு மூணு பயனு கொடுத்துறாங்க ஏனில் இதன் கூட்டு தொடர் முறையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கூட்டத்தொடர் முறைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடரோட வரி வடிவம் எப்படி இருக்கும் ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூடின்னு தானே இருக்கும் அப்போ ஏ வந்து நமக்கு தெரியும் நாலு டி மூணு பை எட்டு அப்போ ஃபஸ்ட்டு ஏ நாலு நாலு ப்ளஸ் த்ரீ பை எட்டு ப்ளஸ் கம்மா நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு டி என்ன மூணு பை எட்டு போய் இதே இருக்கும் ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் ஃபோர் டீ நம்ம வந்து எக்ஸட்ராவாக போட்டோம் இப்போ நாலு மீச்சி மாட்டுக்கணும் எடுத்திங்கன்னா எட்டு வரும் உங்களுக்கு குறுக்குப்பெருக்குங்க நாவெட்டா முப்பத்தி ரெண்டு ஓர் மூணு மூணு ப்ளஸ் நாலு ஈரெட்டா இதுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பெருக்கிக்கிறேன் ஏன்னா மூணு ஆறு பை எட்டு இப்போ முப்பத்தி முப்பத்திரெண்டை மூணையும் கொடுத்திங்கன்னா முப்பத்தஞ்சு பை எட்டு இதுக்கு மீச்சி மாட்டிங்கன்னா குறுக்கு பறிக்குங்க நாவெட்டா முப்பத்தி ரெண்டு ஓர் ஆறு ஆறு பை எட்டு இப்போ முப்பத்தஞ்சு பை எட்டு முப்பத்தி ரெண்டை ஆறை கொடுத்திங்கன்னா முப்பத்தெட்டு பை எட்டு வருதான் முப்பத்தஞ்சு பை எட்டு நாலு கம்பல் முப்பத்தஞ்சு பை எட்டு முப்பத்தெட்டு பை எட்டு எக்ஸட்ரா இதான் வந்து இதோட முறை நெக்ஸ்ட் இதில் தேட்சம் பாருங்கள் ஒரு கூட்டு முறையில் ஐந்தாவது உறுப்பு பதினஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து மற்றும் ஒன்பதாவது உறுப்பு முப்பத்தஞ்சு எனில் அந்த கூட்டு தொடர் முறையின் பன்னிரெண்டாவது உறுப்பினை காண்க அப்படின்னு கொடுத்துருவாங்க இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஐந்தாவது உறுப்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா டி ஃபைவ் டி நைவ் உறுப்புன்னா இந்த நமக்கு வரும் அப்போ டி ஃபைவ் பத்தொம்போது நெக்ஸ்ட்டு இப்போ டி அடுத்து வந்து ஐந்தாவது உறுப்பு அடுத்து ஒன்பதாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க பஸ் ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிப்போம் ஏ ப்ளஸ் இது இப்போ கூட்டத்தொடர் இது என்ன ஃபார்ம்னா டி என்னால் என்ன எடுப்போம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டி எடுப்போம் இது டி ஃபைவ் இருக்குனாலும் ஏ ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு டி இக்கோல் டு பத்தொம்போது அஞ்சில் ஒன்று போச்சா நாலு நாலு டி இக்கோல் டு பத்தொம்பது அப் நெக்ஸ்ட்டு டி நைன் ஈக்கோல் டு முப்பத்தஞ்சா அப்போ ஏ ப்ளஸ் ஒன்போது மைனஸ் ஒன்று டி இக்கோல் டு

8 D plus 4 D, minus 8D ல plus 4D போச்னா minus 4D minus 35 ல plus 10 போச்னா minus 14 apda D equal minus 14 by minus 4 அப்பு ஓர் நாங்க நன்னாங்க 14 அப்பு D equal 4 அப்பு சமன்பாடு சமன் பாடு 1ல பே பிரதியிருந்து அப்பு A plus 4 D 10 A plus 4 4, A plus 4 14. A equal to 10 போது A, A equal 10 mhode, plus 14 minus 14 A equal to 14 3 A

அப்ப டி டுவெல் என்னப்ப நாற்பத்தி நாலோட மூணு கூட்டிங்கன்னா நாப்பத்தி ஏழு இதான் வந்து பன்னிரெண்டாவது உறுப்பு நாற்பத்தி ஏழு இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் சிக்ஸு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பதினேழு மைனஸ் எக்ஸ் என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூட்டுத்தொடர் வசியில் இருக்கேன்னா அது எப்படி இருக்கணும் அதில் பொது வித்தியாசங்கள் சமமாக இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம நிரூபிக்க போகிறோம் அப்போ அதை எடுத்து எழுதிக்குவோம் கூட்டுற வரிசையில் உள்ளன எனில் அவற்றின் பொது வித்தியாசங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ அப்படின்னு போட்டுக்கிறோம் டி டூ என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டி ஒன் என்ன ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி த்ரீ ஏன்னா பதினேழு மைனஸ் எக்ஸ் மைனஸ் டி டூ ஏன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ மைனஸ் போய் போயிருக்குன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஆயிரும் இங்கே பதினேழு மைனஸ் சிக்ஸு மைனஸ் உலகம் போயிருக்குன்னா மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஆயிரும் இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் சிக்ஸு இந்த ப்ளஸ் பதினேழுங்கிட்டு வரையில் மைனஸ் பதினேழு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸ்கின்ற வரையில் ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் டூ எக்ஸ்கின்ற வரையில் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஒன்னுங்கிட்டு வரையில் ப்ளஸ் ஒன் இக்கோட்ட அந்த பக்கம் எதுவுமே இல்லை இக்கோட்ட ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கா உங்க மக்களுக்கு அந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே இருக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி இதை கணக்கெடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டூ எக்ஸா இந்த பக்கம் ஒரு டூ எக்ஸு ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் சேர்த்தா நாலு எக்ஸு நாலு எக்ஸா இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்போ மிச்சிருக்கிறது நாலு எக்ஸு இது மைனஸ் பதினேழா மைனஸ் பதினேழு மைனஸ் பதினெட்டாயிரும் மைனஸ் பதினெட்டு இங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்போ ப்ளஸ் டூலேருந்து மைனஸ் பதினெட்டு கழிச்சிங்கன்னா மைனஸ் பதினாறு வரும் அதான் போட்டிருக்கீங்க நாலு எக்ஸ் மைனஸ் பதினாறு ஈக்வல்டு ஜீரோ நாலு எக்ஸ் ஈக்கோல்ட்டு மைனஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறாயிரும் ஆயிரும் இப்போ எக்ஸி ஈக்வல்ட்டு பதினாறு பை நாலு ஓர்னாங்கனாங்க நன்னாங்க பதினாறு எக்ஸ் இக்கோல்ட்டு நாலு அப்போ எக்ஸோட மதிதானு கேட்டிருந்தாங்க எக்ஸின் மதிப்பு நாலு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் இருபத்தேழு மற்றும் அவற்றின் பெருக்கல்பழன் இருநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ மூன்று உறுப்புகளின் கூடுதலுங்களை நம்ம எப்படி எடுப்போம் இருபத்தேழு அப்போ மூன்று உறுப்புகளின் கூடுதலுக்கு நம்ம என்ன என்ன சொல்லியிருந்தேன்னா கடமையா ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன்னா ஏ மைனஸ் ஜி ஏ பிளஸ் டி அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே கூடுதல்னால ப்ளஸ் ப்ளஸ் போடுறேன் ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டியா ஆ மைனஸ் டிக்கு பிளஸ் டி கேன்சல் ஆயிரும் மூணு ஏ இருக்கா அப்படின்னா த்ரீ ஏழு ஏ கொண்ட இருபத்தி ஏழு பெருக்கள் மூணு வரை வகுத்த மூணாயிரம் ஒரு மூணு மூணு ஒன்பதாம் மூணாயிரம் இருபத்தி ஏழு ஏ இல் ஒன்பது மூன்று உறுப்புகளின் பலன் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டா அப்போ அதுக்கு வந்து பெருக்கற்பலனால இன்ட்டு போடுறேன் அப்போ ஏ இன்ட்டு இந்த ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் ஜி பதில் உங்களுக்கு என்ன தோணுது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா தோணுதா அதுக்கு என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும் இங்கே ஏ டி இருக்கிறதுனால இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் வரும் இப்போ இரநூத்தி எண்பத்தெட்டு அப்போ ஏக்கு பதிலாக ஒம்பது இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஒம்போது ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஏன்னா கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி எநூத்தி எண்பத்தெட்டா அப்போ ஒம்பத்தொம்போதா எண்பத்தொன்னு மைனஸ் டி ஸ்கொயர் இக்கோல்ட்டு இரநூத்தி எண்பத்தெட்டு பை பெருக்கொள்ளும் ஒம்பது வகுத்தல் ஒம்போது ஓரம்போதா ஒம்போது மூவொம்பதா இருபத்தேழு பதினெட்டு அப்போ ஈரம்போதா பதினெட்டு எண்பத்தொன்னு மைனஸ் டி ஸ்கொயர் இக்கோல்ட்டு ரெண்டு மைனஸ் டி ஸ்கொயர் இக்கொல்ட்டு ரெண்டு மைனஸ் எண்பத்தொன்னாயிரம் இப்போ மைனஸ் மைனஸ் எண்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் 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 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி ஸ்கொயர் கோட்டு நாற்பத்தொம்பது டிஇ கோட்டு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரையில் ரூட்டாக போயிடும் இப்போ டி கொண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஎல் இதான் நமக்கு டி இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏல்னு இருக்கா ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் வச்சு மைனஸ் வச்சு நம்ம வந்து அந்த மூன்று உறுப்புகளை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ கொடுவோம் போது டி கொண்டு பிளஸ் சி ஏழுன்னு வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் அடுத்து ஏ கொண்டு டி மைனஸ் ஏழுன்னு வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டியா அப்போ ஒம்பது மைனஸ் ஏழு அடுத்து ஒம்பது அடுத்து ஏக்கு பதிலாக ஒன்பது பிளஸ் ஏழு ஒன்பது ஏழு போச்சுன்னா ரெண்டு ஒம்போது ஒன்பது ஏழு பதினாறு நெக்ஸ்ட்டு ஏ கொடு ஒம்பது டி கொல்டு மைனஸ் ஏழு எண்ணில் அந்த மூன்று உறுப்புகள் இப்போ ஏக்கு பதிலாக ஒம்பது மைனஸ் டிக்கு பதிலாக மைனஸ் ஏழு அக்காம் ஒம்பது ஒம்போது மைனஸ் ஏழு இப்போ ஒம்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரமா ப்ளஸ் ஏழு ஒம்பது ஒம்பது ஏழு போச்சுன்னா ரெண்டு இப்போ ஒம்போது ஏழு பதினாறு ஒம்பது ரெண்டு அந்த மூன்று ரூபாய் எண்ணாக ரெண்டு ஒம்போது பதினாறு அல்லது பதினாறு ஒம்பது ரெண்டு இதான் நமக்கு ஆன்சர் தேங்க்யூ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக் நான் நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் லெசன் போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் ஆல்ரெடி ஒரு ட டுவெல் லெசன்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பார்த்துட்டேன் வீடியோ மட்டும் தான் போடுறது அது பெருசாக இருக்கனால போடாமல் அது மட்டும் லேட் பண்ணுறேன் மேக்ஸ் போட்டுருவேன் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ